Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max பயிற்சி 1.3 ல உள்ள 13வது கணக்கு பார்க்கலாம். லாஸ்ட் 12வது கணக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க வேணும்னா டச் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப 13வது கணக்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மனிதனின் தசைகளின் எடை W ஆனது அவரது உடல் எடை X இன் சார்பாக அமைகிறது மற்றும் W ஆஃப் X ஈக்குவல் டு 0.35X எனவும் குறிப்பிடப்படுகிறது எனில் இச்சார்பின் சார்பகத்தை தீர்மானிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே எதை கொடுத்துருக்காங்கன்னா மனிதனுடைய தசையின் எடை வந்து அவரது உடல் எடைக்கு வந்து சார்புன்னு கொடுத்துருக்காங்க. தசைகளின் எடையை W வச்சுருக்காங்க, உடல் எடை வந்து X கொடுத்துருக்காங்க. இது சார்பாக அமைகிறதுனா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து இப்படியும் குறிப்பிடப்படுகிறது எனில் இதனுடைய சார்பகம் என்ன? இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்குற அந்த சார்பு வந்து என்ன அப்படின்னா W ஆஃப் X ஈக்குவல் டு 0.35X இருக்குது. ஓகேவா? அதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. ஸோ நம்ம அதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். W ஆஃப் X ஈக்குவல் டு 0.35X இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய தசைகளின் எடை வந்து அவருடைய உடல் எடைக்கு சார்பாக அமைகிறது. அப்போது நம்ம இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா அந்த அவருடைய அந்த தசைகளின் எடை வந்து எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போடுவோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு மனிதனுடைய உடல் எடை, அதை தான் நம்ம எக்ஸுன்னு சொல்கிறோம். உடல் எடை வந்து நம்ம மைனஸ்லையும் சொல்ல மாட்டோம், ஜீரோனையும் சொல்ல மாட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிடலான்னா ஒரு மனிதனுடைய உடல் எடை வந்து குறை எண்ணாகவும் இருக்காது, அதே மாதிரி பூஜ்ஜியமாகவும் என்ன செய்யாது, இருக்காது. Therefore அது எழுதியாச்சு, ஒரு மனிதரின் உடல் எடை குறை எண்ணாகவும் இருக்காது, பூஜ்ஜியமாகவும் இருக்காது. ஓகேவா? அப்போ சார்பகம் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 0 விட எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சார்பகம் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, அவ்வளவுதான் இந்த கணக்கு. ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.